ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல ஜி பூ வீரமா முனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் மற்றும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் அம்பேத்கர் காமராசர் மாப்போ சிவஞானம் காயிதே மில்லத் சமுதாய தொண்டு, இது ரிலேட்டடாக இருக்கிற க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். ஜி பூ வீரமா முனிவர் தமிழ் தொண்டு பர்சன க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்பிடம் திவானாக பணிபுரிந்தவர் யார்? வீரமா முனிவர். இங்கிலாந்து தேச சரித்திரம் என்னும் சிறந்த உரைநடை எழுதியவர் யார்? ஜி போப். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமா முனிவர். கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? வீரமா முனிவர். வேத சாஸ்திரி என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? ஜி போப். வைத்திய சிந்தாமணி சுரமஞ்சரி என்ற மருத்துவ நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். தமிழ் செய்யுள் கலமகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஜி போப். தேம்பாவணி என்பது கிறித்துவ காப்பியம். தமிழ் பாட நூலின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் யார்? ஜி போப். ஜி போப்பின் தமையனார் பெயர் என்ன? ஹென்றி. தமிழில் சதுரகராதி என்னும் முதலில் வெளியிட்டவர் யார்? வீரமா முனிவர். போப் தம் அணைவுடன் மீண்டும் தமிழகம் வந்து சமய பணியாற்றிய இடம் டேஷ் ஆகும் தஞ்சாவூர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஜி போப். எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார்? ஜி போப். ஜி போப் எழுதிய அகராதிகள் யாவை? தமிழ் ஆங்கில அகராதி மற்றும் ஆங்கில தமிழ் அகராதி. அடைக்கல நாயகி வெண்பா அன்னை அழுங்கல் அந்தாதி எனும் சிற்றிலக்கிய நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். வினாவிடை முறையில் எத்தனை இலக்கண நூல்களை ஜி போப் எழுதியுள்ளார்? இரண்டு. சென்னை சாந்தோம் பகுதியில் சமய பணி ஆற்றிய ஜி போப் பின்னர் சென்ற இடம் எது அப்படின்னா சாயர்புரம். வீரமா முனிவர் எந்த நாட்டை சார்ந்தவர்? இத்தாலி. தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதன் எனும் தம் பெயரை தனி தமிழாக்கி கொண்டவர் யார்? வீரமா முனிவர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? தொன்னூல் விளக்கம். வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் யார்? மதுரை சுப்பிர தீபக் கவிராயர். இந்திய இதழ் சித்தாந்த தீபிகா என்ற இதழில் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் யார்? ஜி போப். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். தி லைஃப்ஸ் ஆஃப் தமிழ் செயின்ஸ் என்ற இலக்கண நூலை இயற்றியவர் யார்? ஜி போப். ஜி போப்புக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் யார்? ராமானுஜ கவிராயர். ஞான கண்ணாடி என்ற சமய நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். கித்தேரி அம்மாள் அம்மானை என்னும் நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். தமிழில் முதல் அகராதியை தொகுத்தவர் யார்? ஜி போப். கொடுந்தமிழ் இலக்கணம் செந்தமிழ் இலக்கணம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். ஜி போப் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்த ஏடுகள் யாவை? இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இருவினை கடந்த செல்வன், இசைத்த வாசகத்தை எல்லாம் வறு விளையாட்டார் போலும், மறுமொழி அதனில் வைத்தீர் என புகழப்படும் சான்றோர் யார்? ஜி போப். வேதியர் ஒழுக்கம் வேத ஒழுக்கம் எனும் உரைநடை நூலை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். கீழ்கண்ட நூல்களில் ஜி போப் பதிப்பிக்காத நூல் எது? நம்பியக பொருள். அடுத்து தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் மாப்போ சிவஞானம். கல்வி கண் திறந்த முதல்வர் என அழைக்கப்படுபவர் யார்? காமராசர். சிவஞானம் அவர்கள் டேஷ் புத்தகங்கள் கொண்டு வராததால் பள்ளியிலிருந்து விரட்டப்பட்டார். தமிழ் ஆங்கிலம் விடுதலை இதழின் ஆசிரியராக இருந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. முதுமை பிளஸ் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி. விடுதலை இதழின் ஆசிரியராக இருந்தவர் யார்? அறிஞர் அண்ணா. சிவஞானம் அவர்கள் டேஷ் பாடல்களை விரும்பி படித்தார். சித்தர் பாடல்களை மேடை தமிழில் தனித்தன்மையை உருவாக்கியவர் யார்? அண்ணா. முத்துராமலிங்க தேவர் டேஷ் முறை தேர்தலில் போட்டியிட்டார். 5. 1946 மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றித்தவர் யார்? அம்பேத்கர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலை எழுதியவர் யார்? அம்பேத்கர். சிறிய வயது முதல் நம் அனைவருக்கும் டேஷ் கேட்கும் பழக்கம் இருக்கிறது, கதை கேட்கும் பழக்கம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் எது? நாடாளுமன்றம். 1938 இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர் யார்? சி.என். அண்ணாதுரை. எதிரொலித்து பிரித்தெழுதுக, எதிர் பிளஸ் ஒழித்தது. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யார்? அறிஞர் அண்ணா.
வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிந்து அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத்தை பாராட்டியவர் யார்? துரைராசு. மாப்போசி பிறந்த சென்னையில் எந்த இடம் அப்படின்னா திருவல்லிக்கேணி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவனின் உருவச்சிலை நிறுவப்பட்டுள்ள இடம் எது? சென்னை. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் அடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் யார்? காயிதே மில்லன். குற்றம் பரம்பரை என்ற ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? பாரதியார். மொழிப்பற்று இல்லாதிரடுத்து தேசப்பற்றும் இராது என கூறியவர் யார்? பெரியார். கண்ணியமிகு காயிதே மில்லத்திற்கு பெற்றோர் இட்ட பெயர் என்ன? முகமது இஸ்மாயில். வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். சி என் அண்ணாதுரை மக்களால் அன்போடு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அறிஞர் அண்ணா. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக எந்த நூலை மாப்போ சிவஞானம் கூறியுள்ளார்? கம்பராமாயணம். பெரியார் சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டை அகற்றுவதற்காக டயர் சங்கம் அமைத்தார். பகுத்தறிவாளர் சங்கம். 1930 இங்கிலாந்தில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? அம்பேத்கர். கலிங்கராணி என்ற நூலை எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் தலை சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யார்? ஈவே ராமசாமி. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே டேஷ் ஆண்டு போர் மூண்டது. 1962 தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு திட்டம் இவரால் தொடங்கப்பட்டது. காமராஜர். மராட்டியத்தில் மகாத்து குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்தியவர் யார்? அம்பேத்கர். பீமாராவ்ஜி என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? அம்பேத்கர். டேஷ் முதலமைச்சராக இருந்தபோது 2வது மற்றும் 3வது 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னா காமராஜர். பொது வாழ்வில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான பண்புகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவர் சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த டேஷ் நிலங்களை உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். 32 நிலங்களை உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துள்ளார். சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கிய தமிழக முதல்வர் யார்? அண்ணா. தேங்க்யூ.